சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் பிணை கோரிய வழக்கை தள்ளுபடி செய்துள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கு விசாரணையை 3 மாதத்தில் முடிக்க ஆணையிட்டுள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் இந்த வழக்கில் உள்ள 132 சாட்சிகளில் 47 சாட்சிகளை மட்டுமே இதுவரை விசாரித்துள்ளதாகவும் இதற்கு மட்டுமே 3 ஆண்டுகள் ஆன நிலையில் மீதமுள்ள சாட்சிகளை விசாரிக்க குறைந்தது இன்னும் 5 ஆண்டுகள் ஆகும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். கடந்த 3 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் தனது பிணை கோரிய வழக்குகள் பலமுறை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் தனக்கு பிணை வழங்கப்பட்டால் நீதிமன்றம் விதிக்கும் கட்டுப்பாடுகளுக்கு பணிந்து செயல்படுவேன் எனவும் அவர் கூறியிருந்தார். இந்த வழக்கில் சிபிஐ அளித்த அறிக்கையில் சாத்தான்குளம் வழக்கு விசாரணை இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டதாகவும் இன்னும் 6 சாட்சிகளை மட்டுமே விசாரணை செய்ய உள்ளதாகவும் கூறப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இந்த வழக்கை இழுத்தடிக்கும் நோக்கில் 4 மாதங்களாக குறுக்கு விசாரணை என்கிற பெயரில் விசாரணையை மட்டுப்படுத்தி வருவதாகவும் ஒரு சாட்சியை விசாரணை செய்வதற்கே கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் ஆகிவிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பிணை கோரிய வழக்கை தள்ளுபடி செய்த நீதிபதி இளங்கோவன் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இவ்வழக்கு விசாரணையை 3 மாதங்களில் முடிக்க ஆணையிட்டுள்ளார்.